Hi students, welcome to Math Mythology. In Exercise Standard, Chapter 1, Numbers, Exercise 1.6, Sum number 4 and 5, Patna. Sum number 4, Mullaikodi has 25 bags of apples. In each bag, there are 9 apples. She shares them equally amongst her 6 friends. How many apples do each get? Are there any apples left over? ஓகே இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள் முல்லைக்கொடி ஹாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஸோ மொத்தம் எத்தனை பேக் ஆப்பிள் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிக்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஸோ எத்தனை பேக் இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் இருக்குது ஓகே இன் ஈச் பேக் ஆர் நைன் ஆப்பிள்ஸ் ஸோ ஒவ்வொரு பேக்லேயும் ஈச்னா ஒவ்வொரு பேக்லேயும் ஓகே அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஒன் பேக் ஓகே ஸோ ஈச்னால் ஒவ்வொரு பேக் அப்போ ஒன் பேக்கில் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னா நைன் ஆப்பிள்ஸ் இருக்குது ஓகே இப்போ நமக்கு வந்து இது வந்து எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா ஆறு பேத்துக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் ஆப்பிள் எத்தனை இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா இப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் இன் டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஒன் பேக் ஓடுது நைன் நைன் ஆப்பிள் தெரியும் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸில் எத்தனை ஆப்பிள் இருக்குது தெரியாது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இன் டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் இஸ் ஒரு ஆப்பிளில் நைன் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப் பேக்குன்னு வரும்போது இன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணணும் சரியா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் நான் நைனால் மல்டிப்ளை பண்ணால் நைன் ஜா ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன் டூ ஜா எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ட்வென்ட்டி டூ ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்பிள்ஸ் வந்து இருக்குது சரியா மொத்தமாக எத்தனை ஆப்பிள் இருக்குது இந்த இருபத்தஞ்சி பேக்கில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்பிள்ஸ் இருக்குது இங்கே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள் ஆ ஆறு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னா ஆறு பேர் ஓகே தே ஃபோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஷேர்ட் ஈக்குவலி ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது எத்தனை ஆப்பிள்ஸ் அப்படின்னா மொத்தம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்பிள்ஸ் இருக்குது இதில் ஆறு பேர்த்துக்கு டிவைட் பண்ணி ஆறு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்போ டிவைட் பை சிக்ஸ் ஓகே ஆறு பேத்துக்கு பிரித்து கொடுக்கணும் போது நம்ம டிவைட் பண்ணணும் அப்போ நமக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் நான் சிக்ஸால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு சிக்ஸ் த்ரீஸா எயிட்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து எயிட்டின் போச்சுன்னா நமக்கு ஃபோர் இந்த இந்த ஃபைவ் அப்படியே கொண்டு வரணும் தென் சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி டூ போச்சுன்னா த்ரீ ஓகே அப்போது இது வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஸோ எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும்னா தேர்ட்டி செவன் ஆப்பிள்ஸ் கிடைக்கும் ரிமைனிங் நமக்கு எவ்வளோ ஆப்பிள் இருக்குது த்ரீ ஆப்பிள்ஸ் இருக்குது இல்லையா ஸோ ரிமைனிங் ஆப்பிள் வந்து ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது த்ரீ ஆப்பிள்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்பிள்ஸ் தான் வந்து லெஃப்ட் ஓவர் ஆப்பிள்ஸ் ஓகே லெஃப்ட் ஓவர் ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஆன்சர் ஓகே இப்போ அடுத்த சம்க்கு போகலாமா இப்போ அடுத்த சம் பாருங்கள் ஃபிஃப்த்து சம் அ பவுல்ட்ரி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி டூ எக்ஸ் அண்ட் ஃபில்ட்ஸ் தேர்ட்டி எக்ஸ் இன் அ ட்ரீ ஹவு மெனி ட்ரேஸ் டூ தே நீட் ஓகே ஸோ மொத்தம் எத்தனை எக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதில் இன் அ ட்ரே ஒவ்வொரு ட்ரேலையும் முப்பது எக்கு வைக்கிறாங்க சரியா அப்போ நமக்கு எத்தனை ட்ரேஸ் வந்து தேவைப்படும் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் டோட்டல் எக்ஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ எக்ஸ் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன் அ ட்ரே இல்லையா ஸோ இன் ஒன் ட்ரே இன் அ ட்ரேனா ஒன் அனா ஒன் ஓகே ஸோ ஒன் ட்ரே வந்து தேர்ட்டி எக்ஸ் ஓகே இப்போ நமக்கு எத்தனை ட்ரேஸ் வந்து தேவைப்படுது ஹவு மெனி ட்ரேஸ் டூ தே நீட் ஓகே தே ஃபோ நம்பர் ஆஃப் ட்ரேஸ் நீடட் நீடட் இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூவை நான் தேர்ட்டியால் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து கிடைக்குமா ஏன்னா இது மொத்த எக்கு இது ஒரு ட்ரேயில் முப்பது இருக்குது அப்போது ஒரு ட்ரேயில் முப்பதுனால் நமக்கு எத்தனை ட்ரே தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டோட்டல் எக் டிவைட் பை இந்த ஒரு ட்ரே சரியா இப்போ நமக்கு டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி டூ டிவைட் பை தேர்ட்டி ஓகே இப்போ நான் ஒன் எடுத்துகிட்டேன்னா இது தேர்ட்டியை விட சின்னதாக இருக்குது ஸோ நம்ம ஒன் எடுக்க முடியாது அதே மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டுனா ஃபிஃப்டினும் லெஸ் தேன் தேர்ட்டி ஸோ எடுக்கக்கூடாது அப்போ மூணு நம்பர் எடுக்கணும் இல்லை எப்போவுமே இந்த உள்ளே இருக்க நம்பர் வந்து வெளியே இருக்க நம்பரோட பெரிய நம்பராக இருக்கணும் இல்லையா ஸோ நமக்கு த்ரீ டிஜிட் நம்பர் எடுக்கும்போது தான் பெரிய நம்பராக வருது இப்போ தேர்ட்டி இன்ட்டு எனக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர்க்குள்ளார வர நம்பர் பார்த்தா தேர்ட்டி இன்ட்டு ஃபைவ் எனக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகே நான் இது செப்ரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு ஃபோர் வருமா ஒன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபிஃப்டி செப்ரேட் பண்ணால் ஃபோர் இப்போது அடுத்தது இந்த செவன் கொண்டு வரணும் கீழே ஸோ ஃபார்ட்டி செவன் ஆயிரும் ஸோ தேர்ட்டி ஒன்

ஓகே இப்போ இதே செப்பரேட் பண்ணும்போது என்னாகும் செவன்லேருந்து ஜீரோனா செவன் அப்படியே எழுதணும் இந்த ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஒன் அகெயின் இந்த டூவை நான் கொண்டு வரணும் கீழே ஸோ எனக்கு இது எப்போ திருப்பி ஒரு திருப்பி தேர்ட்டி இன்ட்டு ஃபைவ் பண்ணும்போது எனக்கு ஒன் ஃபிஃப்டி இல்லையா ஏன்னா தேர்ட்டி இன்ட்டு சிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன் எயிட்டின்னு வரும் அப்போ இந்த ஒன் செவன்ட்டி டூட பெரிய நம்பர் ஸோ நம்ம அதை எடுக்க முடியாது ஸோ ஃபைவ் டைம்ஸ் நமக்கு ஒன் ஃபிஃப்டி இப்போ செப்பரேட் பண்ணும்போது என்னாகும் இங்கே டூ இருக்கும் இங்கே செவன்லேருந்து ஃபைவ் போச்சுன்னா டூ ஸோ டுவெண்ட்டி டூ எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இல்லையா அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ட்ரே போகிறது ஃபைவ் ஃபிஃப்டின் ட்ரே பட் ஆனால் இந்த இருபத்ரெண்டு எஃகு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல இப்போ நமக்கு முப்பது முப்பது தான் ஒரு ட்ரேயில் வைக்கணும் அப்படி வச்சா நமக்கு ஃபைவ் ஃபிஃப்டின் ட்ரே ஆனால் இந்த இருபத்ரெண்டு எக்குக்கு ஒரு ட்ரே வேண்டி வரும் இல்லையா அப்போ நம்ம இதை ப்ளஸ் ஒன் பண்ணணும் சரியா அப்போ டோட்டலாக எத்தனை ட்ரே வேண்டி வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ட்ரேஸ் வந்து நமக்கு இந்த எக்ஸ் வைக்கிறதுக்கு அதாவது இந்த டோட்டல் எக் வைக்கிறதுக்கு தேவைப்படும் சரியா ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகே தேங்க் யூ